ஆண்டு நல்வாழ்த்துகள். எங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய தாய்க்கும், இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய தந்தைக்கும், என்னை வளர்த்த அத்தை மாமாவுக்கும், தாய் தந்தையாக என்னை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய தங்கைகளுக்கும் மைத்துனர்களுக்கும் நன்றி. சுதர்ஷன் ரொம்ப அருமையாக பேசிட்டாரு. அது கேட்டதுக்கப்புறம் இப்போ எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவங்க சொன்ன மாதிரியே தான் நானும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நூல் வாசகசாலை வழியாக வர்றதுக்கு சுதர்ஷன் வந்து காரணம், ஒரு மிகப்பெரிய காரண ஊக்கம் கொடுத்து இதை பண்ணலாம் அப்படி பண்ண வச்சது. கட்டுரைகள் சிறுகதைகள்லாம் ரொம்ப காலமாக எழுதிட்டு இருக்கிறது தான், அதனால் அதனுடைய வடிவம் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதுறதுக்கு பிடிப்பட்டது. ஆனால் நாவல் எழுதுறதுங்கிறது வந்து அது வேற, நிறையா சொல்லணும். நாவல்ங்கிறது வந்து ஒரு பெரிய கதையை சொல்கிறது தானே, அதான நாவல். அப்போ நாவல் எழுதணும் அப்படின்னோடனே நான் வல்லவர்கள் தான் நாவல் எழுத முடியும்னாங்க. என்னையாது நான் வல்லவர்கள் தான் நாவல் எழுத முடியும், நமக்கு அது இல்லை இல்லை அப்படின்னப்போ சரி சில சில நண்பர்கள் சொன்னாங்க, நான் வள்ளுன்னு இருக்கிறவங்களே நாவல் எழுதுகிறாங்க, நீங்கள் எழுதுங்க, நான் வல்லவன்னு நினச்சிட்டு எழுதுங்க அப்படின்னாங்க. சரி எழுதுவோம்ட்டு ஒரு அப்போ முதல்ல தொடங்கினது வந்து எனக்கு இந்த சிலப்பதிகார சங்க இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு. சிலப்பதிகாரத்தின் மேலே காதல், திரா காதல். அதனால் கொங்கை தீன்ற பேரில் சிலப்பதிகார கதையை ஒரு நாவலாக எழுதலாம் அப்படின்ட்டு தொடங்கினது. அதில் சில அத்தியாயம் எழுதினேன். அதுக்கப்புறம் பாண்டிய மகுடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஒரு வரலாற்று புதினம். இப்போ இந்த ஆதித்த கரிகாலன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, வீரபாண்டியன் தலை கொண்டு ஆதித்த கரிகாலன் பட்டம். நான் வந்து கொஞ்சம் பாண்டியர் சைடு, ஏன்னா நாங்கள் தூத்துக்குடி, அதனால் அந்த வீரபாண்டியனுடைய அப்பாவினுடைய கதையை வந்து அவர் தான் அந்த மாரவர்மன் ராஜசிம்மன் பேர். அவருடைய காலத்தில் தான் வந்து இந்த பாண்டியர்களுடைய மணிமுடி, ரத்னமாலை, வாள் இது மூணையும் வந்து இந்த சோழர்கள் அபகரிக்க நினைக்கிறாங்க. இவர் கொண்டு போய் இலங்கையில் அவங்க சம்பந்தி அதாவது சிங்கள மன்னன்ட்டு கொடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. ராஜேந்திர சோழன் காலத்தில் கொண்டு வந்ததாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை இவங்க எப்படி ஒழிச்சு வச்சாங்க, என்ன ஆகுது அப்படிங்கிறத வச்சு ஒரு வரலாற்று புதினமாக எழுதலாம் அப்படின்னு ஒரு சில அத்தியாயங்களை எழுதினேன். கதை மூளைக்குள்ளே இருக்குது, ஆனால் எழுதுனான்னா ரொம்ப தட்டையாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு திருப்தியாக வரல, இன்னமும் எழுதுகிறோம், கடமைக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அப்படியே போட்டேன். அப்புறம் அந்த சமயத்தில் இந்த கொரியன் வேவ் நம்ம ஊர்லேயும் வந்துருச்சு இல்லையா, அப்போ அது கொரியன் ட்ராமாக்கள் எல்லாம் பார்க்க தொடங்கி கொரியன் மொழியை வேற படித்து பக்கத்தில் ஏன்னா தமிழ் மாதிரி பேசுகிறான் அவன், என்ன தான் பேசுகிறான் நம்ம போய் பார்ப்போன்றது, அவ்வளோ உள்ள தமிழ் சொற்கள் இருக்குது. அப்படி கொரிய மொழியை கற்றுக்கிட்டு அந்த கதை சொல்லும் விதம் இன்னொன்று இருக்குல்ல, கொரிய நாடகங்கள் படங்களில் கதை சொல்லும் விதம், அதை உள்வாங்கினதுக்கு அப்புறம் வந்தது தான் இந்த காமரூபவல்லி. ஸோ அது வந்து அந்த கதை சொல்லுகின்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ மறுபடியும் இந்த கொங்கை தீ, பாண்டிய மகுடம் இதெல்லாம் எடுத்து இந்த பாணியில் எழுதுனா நல்லா இருக்குமோன்னுமோ தெரியலை, முயற்சி பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி எழுத தொடங்கினதான் இந்த நாவல். எழுதிட்டு இதே சுதர்ஷன் சொன்ன மாதிரி தான், கதை எழுதியிருக்கேன் கொஞ்சம் படிச்சுப்பாருன்னு யாராவது நண்பர்கள்ட்ட கேட்டான்னா, சரி ஏதோ சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்து எழுதியிருப்பான் இவன், இல்லைன்னா சிலப்பதிகாரத்துலேருந்து இருக்குன்னு அந்த கம்பர் வகுப்புக்கெல்லாம் போகிறான், வம்பர்த்தனமாக ஏதாவது எழுதியிருப்பான்னு நினச்சி வாங்கி பார்த்து என்ன நீ தான் எழுதுனியா அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், அதாவது நான் எழுதுகிற கதையை என்னுடைய அம்மா படித்தால் அவங்க படிக்கணும், அவங்க வந்து எந்த விதமான நெருடலும் இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அது மெச்சூர்டு தீமாவினாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் மெச்சூர்டு தீமாக இருந்தாலும் என்னை பெற்ற தாய் வந்து அந்த நூலை படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்து இருக்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். என்னுடைய தங்கை இருக்காங்க, அவங்ககிட்ட கதை எழுதி முடித்து ஒரு பிரிண்ட்டு போட்டேன், பிரிண்ட் கடையில் போய் ஒரு பிரிண்ட் எடுத்து பேப்பரில் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் எடுத்து படின்னு கொடுத்தேன். அதாவது கதையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி இருந்தாலும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்
அந்த நூலை படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும், எழுதணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு இது இருந்தது. அப்படித்தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்கள கேட்டதும் படித்தவங்கள கேட்டதும் தெரியும். ஆகையினால படிங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். படிச்சுட்டு படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சுதர்சன்கிட்ட முதல்ல கதையை அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவர் அருண்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் பேசி எனக்கு என்னென்னா அவங்க மற்ற இந்த பேரெல்லாம் பார்த்தோடனே இந்த மாதிரி வாசகசாலையின் பித்தாடி பார்த்தோம்னா எல்லாம் பேரெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம என்னடா நம்ம இப்படி ஒன்று எழுதியிருக்கோமே இதில் இலக்கியம். ஏன்னா கதை எழுத போகிறேங்கன்னு சொல்கிறப்போ ஒரு நண்பர் கேட்டார், கதையில் படிமமெல்லாம் இருக்குல்லன்னு. படிமம்மா எனக்கு எங்கள் வீட்டில் 20 படி இருக்குது மேலே ஏறதுக்கு, எனக்கு அதான் தெரியும். படி இல்லைங்க படிமங்க, படிமம் நீங்கள் சங்க இலக்கியத்தில் படிச்சிருப்பீங்கள்ல. ஆ படித்தேன் படித்தேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் படிமம்னா என்னன்னு போய் தேடினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இந்த கதைக்கு வேண்டாம், நம்ம சங்க இலக்கியம் மாதிரி ஒன்று எழுதும்போது அப்போ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த மாதிரி தலைப்புகளை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம். சரி அனுப்பிச்சு வைப்போம் பார்ப்போன்ட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை முன்னாடி இந்த பேர்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பேர்களை பற்றி சொல்லிடலாம் இல்லையா. தப்பு இல்லை. முதல்ல தாழை மலர்த்தும் மின்னல், அந்த பேர் ரொம்ப அழகான பேர். இதில் தாழை மின்னலை மலர்த்துதா மின்னல் தாழையை மலர்த்துதாங்கிறது வந்து அதில் தெளிவாக இல்லை. அதுதான் தலைப்பினுடைய சிறப்பு. அதாவது ஒரு தாழை வந்து மலர்றதுக்கு மின்னல் வேணும்னு ஒரு நம்பிக்கை, அது உண்மை பொய்யுங்கிறதுல ரெண்டாவது பட்சம். அப்படி அந்த தாழை தன்னால் தான் மலர வேண்டும் என்று ஒரு மின்னல் தன்னை மலர்த்தி கொள்வது தான் தாழை மலர்த்து மின்னல் அப்படின்னு ஒரு தோணல் வந்தது. அப்புறம் இந்த பாட்டுவாசி வந்தோடனே சுதர்சன்ட்டு சொன்னேன், என்னப்பா காட்டுவாசி மாதிரி பாட்டுவாசி, காட்டில் வசிக்கிறவங்க காட்டுவாசின்றான். நம்ம எல்லாருமே பாட்டுவாசிகள் தான். அது எம்எஸ்வியோ இளையராஜாவோ ரகுமானோ இல்லை இன்றைக்கி இருக்கிறவங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த பாட்டுக்குள்ளே நம்ம வசிக்கிறோம். அந்த பாட்டு கேட்டு நமக்கு பல மகிழ்ச்சியான தருணங்களாகட்டும் இல்லை வருத்தமான தருணங்களாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பாட்டு நம்மோடு இருந்துகிட்ருக்கு இல்லையா. நம்ம எல்லாருமே பாட்டு வாசிகள் தான் அந்த வகையில். அதனால் தலைப்பு ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறாரு அப்படின்னேன். அடுத்து மூணாவது, நீளும் பரவசங்களை நீ என்று அழைக்கிறேன். பரவசம் என்றைக்குமே நீடுறதே கிடையாது, எது வந்த வேக போயிடும் அதுதான் பரவசம். சோகம் வரும்போது வந்து இருக்கும், ஒரு உட்காந்துட்டு வேண்டாத விருந்தாளி வந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து உட்காந்துட்டு அதை வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளே போதும் போது நாய்க்கு போகும். ஆனால் பரவசம் வந்து வாமா மின்னல் ரேஞ்சில் தான் அப்படியே வந்துட்டு போயிடும். அந்த பரவசங்கள் நீண்டு கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வை தரக்கூடிய ஒருவரை பற்றி அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பேரை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி இந்த ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும்போது காமரூபவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன கேட்டாங்க, நீங்கள் ஏன் காமரூப வள்ளி, அது வள்ளியா வள்ளியா என்ன என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு நம்ம ஒரு பதிலை கண்டுபிடிக்கணும்ல. நான் முதல்லயே யோசிச்சு தான் பேரை வச்சேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அது உண்மை இல்லை. ஆனால் இவங்க கேட்டாங்க பாருங்க, ஆனால் நம்ம பதில் சொன்னோம், இது நான் ரொம்ப சிந்திச்சு பல காலம் ரொம்ப சிந்திச்சு இந்த பேரை வச்சேன். காமரூபம்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த காலத்தில், இன்னைக்கு அசாம் அதான், இன்னைக்கு அசாம்ன்றாங்கள அதான் இன்னைக்கு காமரூபம்னு ஒரு நாடு. காமரூபம்னு என்னென்னா உருவம்னா உருவம், கற்றாரே கற்றாரே காமரூபர்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அந்த உருவத்தை பார்த்தால் அனைவருக்கும் பிடிக்கும். அப்படி அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய நிலமாக இருந்த அசாமுக்கு அந்த காலத்தில் காமரூபம்னு பேர். அது மாதிரி இந்த கதையை படிக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்களோ அப்படி பிடிச்ச மாதிரி தெரியும். அதனால தான் அது காமரூப வள்ளின்னு, அதாவது காமரூபத ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரி காமரூபத்தை எடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட பெண் அதான் வள்ளி. வள்ளி இல்லை அப்படின்னு
ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சு சொல்லணும், நம்ம எதை கேட்டாலும் பதில் சொல்லிடுறோம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இப்படித்தான் இந்த காமரூபவல்லியினுடைய கதை உருவானது, இது பண்ணது. இன்னைக்கு புத்தகம் வெளியீட்டு விழா, எல்லாரும் படிங்க கண்டிப்பாக. ஏன்னா இது 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 மாதிரி யாராவது முன்னாடி எழுதியிருக்கலாம், உங்கள் நடையை பார்த்தான்னா அவர் மாதிரி இருக்கு இவர் மாதிரி இருக்குன்னு நாங்கள் நான் சொன்னேன். கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம எப்படியோ படிச்சிருப்போம், அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தானே செய்யும். அப்படி இல்லைன்னா தான் நம்ம வந்து வருத்தப்படணும். இப்போ இன்றைக்கி ஒரு எங்கள் காயத்ரி சொன்ன மாதிரி புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, காமரூபவல்லியிலையும் புதுசாக எதுவுமே கிடையாது. கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனால் அது எப்படி சொல்கிறோம், எந்த முறையில் சொல்கிறோங்கிறது தான். கதையாகட்டும், கவிதையாகட்டும், சினிமா பாட்டாகட்டும், சினிமா இசையாகவே ஆகட்டும், எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே பழசு தான், ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். திடீர்னு ஒரு சங்க இலக்கியம் பாட்டிலேருந்து பார்த்தோன்னா சினிமா பாட்டு நினைவுக்குறோம், ஏன் என்னடா இது, இந்த சினிமாவில் இந்த கவிஞர் எழுதினார்னு அவ்வளோ கொண்டாடணுமே, இங்கேருந்தான் எடுத்திருக்காரு. அவருக்கு எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு, சங்க பாட்டு எழுதினார்ல, அவர் எங்கேயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ எதுவுமே புதிதில்லை, நம்ம புது நம்ம வந்து அப்படியே கொண்டு போகிறது தான், அடுத்தடுத்த தலைமுறை கடத்துறது தான் நம்மளுடைய வேலை. வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி முடிக்கணும்னு தெரில, அதனால் எப்படி முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், சக புத்தக எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து, நன்றி.